பிரைஸ்லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக இந்த நாளில் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கூட தேவன் நமக்காக வச்சிருக்கிற வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். இந்த நாளில் வேத வசனம் ஏசாயா 52:12 வசனம். ஏசாயா சாப்டர் 52:12 அங்கே கீழே இப்படியே வசனம் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் முன்னே போவாராக. நீங்கள் போகிற வழிகளுக்கு முன்பாக கர்த்தர் போவாராக. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சொல்லுத நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொல்லுவாங்கன்னா, அநேக வருஷங்களாக இந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் அப்படியே தடைப்பட்டு போயிருக்கிறது. அநேக வருஷங்களாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்குது. அநேக நாட்களாக ஒரு முன்னேறவை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஒரு முன்னேற்றமே பார்க்க முடியல, ஒரு எக்ஸ்பென்ஷன் பார்க்க முடியல, ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியல. ஏன்னா வெறும் தடையாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு முன்பாய் போக போகிறேன். எப்படிப்பட்ட காரியங்க உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இன்றைக்கி உங்களுக்கு முன்பாய் போக போகிறேன். அநேக வருடங்களாக உங்கள் மூடப்பட்ட வாசல்களை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக திறக்க போகிறாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இன்னைக்கு திருமண வயசு 8 அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்குது. ஏன்னா அது ஒரு தடை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த குழந்தை பாக்கி இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அது ஒரு தடை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு முன்பாக போக போகிறேன். அந்த தடைகளை உடைத்து உங்களுக்கு பெரிய ஒரு விடுதலை தரப்போகிறேன், உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறேன். எந்த காரியம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அந்த தடையை கர்த்தர் இன்னைக்கு உடைத்து, ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போக போகிறாரு. ஆகையால தான் இந்த நாள்லேருந்து நீங்கள் செய்கிற காரியத்தில் ஒரு ஜெயத்தை பார்க்க போகிறீங்க. இந்த நாளில் நீங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களில் ஒரு பெரிய ஒரு மின்னோட்டத்தை பார்க்க போகிறீங்க, ஒரு பெரிய விடுதலை பார்க்க போகிறீங்க. ஏன் தெரியுமா? மனுஷர்கள் உங்களுக்கு முன்பாக போகவில்லை, ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போகிறாரு. இன்றைக்கி அநேக காரியங்கள் இன்றைக்கி தடைப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கி அநேக பணங்களை கொடுத்து இன்றைக்கி அங்கங்கே லஞ்சம் கொடுத்து அப்படிலாம் நாங்கள் அப்படி இப்படி கொஞ்சம் பண்ணி பார்க்குறோம், ஆனால் அந்த காரியம் எங்களுக்கு சக்ஸஸாக வரலை, எங்களுக்கு கைக்கு வரலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல. இன்றைக்கி ஆண்டவரை உங்கள் காரியத்துக்கு முன்பாக கொண்டு போங்க. ஆண்டுட்டு சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் எனக்கு முன்பாக கடந்து செல்லுங்க. எப்போ ஏசப்பா உங்கள் காரியத்துக்கு அவர் முன்பாக நீங்கள் வைக்கிறீங்களோ, எப்போ நீங்கள் ஏசப்பாவை நீங்கள் ஏசப்பா முன்னாடி அனுப்புகிறீங்களோ, அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவர் முன்பாக சென்று எல்லா தடைகளை கற்று உடைக்கிறாரு, எல்லா கோலன வழிகளை கற்று செவ்வையாக்குகிறாரு. நாங்கள் இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எந்த காரியத்தில் ஏசப்பா தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த காரியத்தில் இன்றைக்கி நீங்கள் முன்னே போங்க ஏசப்பா அப்படின்னு நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நிச்சயமாக இன்றைக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்குறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே இதோ இந்த நல்ல வேலைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்குற ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் ஏசப்பா காணப்படுகிறதான எல்லா தடைகளை ஆண்டவரே மாற்றுபடியாக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா, இந்த நாள் ஆண்டவரே அப்பா நீர் அவங்களுக்கு முன்பாய் கடந்து சென்று எல்லா தடைகளுக்கு அதை உடைத்து போடுபடியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. நீர் எங்களுக்கு முன்பாய் கடந்து சென்றால் எல்லா தடைகளையும் மாறும் ஆண்டவரே. எல்லா கட்டுகள் கட்டவக்கப்பட சுவாமி, எல்லா காரியங்கள் வாய்க்க செய்யும் சுவாமி. இன்னைக்கு நீங்க முன்பாக கடந்து சென்று எல்லா மூடப்பட்ட வாசல்களை கர்த்தர் நீங்க திறக்கபடியாக ஜெபிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அப்பா நம்பிக்கையோடு கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க அற்புதம் செய்து விட்டதுக்காக நன்றி. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக வருஷங்கள் நடக்காத காரியங்கள் இந்த நாளில் ஏசப்பா நடக்கபடியாக ஜெபிக்கிறேன். மூடப்பட்ட வாசல்கள் ஆண்டவர் இந்த நாளில் ஏசப்பா திறக்கபடியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா திருமண வாக்கி இல்லாம ஏசப்பா அநேக வருஷம் தடைப்பட்டு இருக்கிறதா, எல்லா தடைகளை கற்று உடைக்கபடியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அப்புறம் பெரிய வளர்ச்சி உண்டாக்கினதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.